பர்ந்த இணையதள அன்பர்களே, இந்த வாரம் மருதமரம் பற்றிய மூலிகையும் என்னுடைய வைத்திய சிறப்புகள் மாந்திரிக சிறப்புகளை பற்றிலாம் சொல்ல போகிறோம். இப்போது இந்த மருத மரத்தில் வந்து ரெண்டு வகை, ஒன்று வெள்ளை மற்றொன்று சிகப்பு இனம் அப்படின்னு ரெண்டு வகை மருத மரத்தில் இருக்குது. இந்த மருத மரத்தோட பட்டையை செதுக்கணும்னா உள்ள செவந்து இருக்கும், அது சிகப்பு மருத மரம்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு மருத மரத்துக்கு தான் வந்து வெகுவான பலன்கள் மாந்திரிகத்திலையும் வைத்தியத்திலையும் நன்மை பயக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த இதில் மருத மரத்தோட மாந்திரிக சிறப்புகளை முதல்ல சொல்கிறேன். இந்த மூலிகை வந்து சுதர்சன மூலிகைன்னு சொல்லுவாங்க. சுதர்சனம்னா விஷ்ணுவோட கையில் இருக்கிற சக்கரத்துக்கு பேர் விஷ்ணு. சர்வ தோஷங்களையும் சர்வப்பு பில்லி சூன்ய மாந்திரிகத்துக்கள்லாம் சுதர்சன ஹோமால்தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுற சுதர்சன மூலிகை வந்து இந்த மருத மரம். சிவப்பு மருத மரத்துக்கு வந்து என்னென்னங்கள்லாம் தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா, சகல கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணும், பீட நிவாரண மூலிகைன்னு சொல்லுவாங்க, சர்வ சத்ரு தோஷங்களை நிவர்த்தி பண்ணுற மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த மருத மரத்து மூலிகையை. இந்த முறை பிரகாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சுக்கர ஓரை, கேலண்டர் டைரிங்களில் இருக்கும் சுப ஓரைன்னு சொல்ல பார்த்து, சுக்கர ஓரையில் வந்து காப்பு கட்டி எடுக்கணும், சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த மூலிகை வடக்கு வேற வந்து எடுத்துக்கிட்டு வரணும். இந்த மஞ்சள் தடவி எடுத்து வந்து பூஜை அறையில் வச்சு, ஹரிஓம் காளி கங்காளி சர்வ கிராம தேவதாயா குரும் குரும் சர்வ சத்ரு நாசய நாசய மோசய மோசய சர்வ ஜனமே வசி வசி உம்பட் சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை ஜபிக்கணும். இந்த மூலிகையை 108 தடவை பூஜை அறையில் மாதிரி ஜபிச்சு பூஜை அறையிலேயே வச்சு விடலாம். சாமி படத்துங்களோட வெள்ளியோ இல்லை செம்புலியோ தாய்த்து வாங்கி அந்த வேரை வந்து தாய்த்து போட்டு அணிஞ்சிக்கலாம். இந்த யந்திரமாக வந்து வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்கு வெளிப்புறம் வெளியும் வரா மாதிரி குறுக்கு நெடுக்கு 2 கோடு போட்டு நாம மாதிரி சூலம் 4 திசையிலையும் 4 சூலம் போட்டு உள்ள அந்த 4 அறையிலையும் நசி மசி நா சி மா சி அந்த 4 பெட்டிங்களில் வரையணும். அந்த 4 பக்கத்துலேயும் அந்த சூலத்துங்களை பக்கத்துலேயே ரீங் 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 ரீங்னு வந்து எழுதணும். இந்த மாதிரி எந்திரத்திலே செகப்பு வந்து செப்பு தகுட்லேயோ பஞ்சலோகத்துலேயோ வரைஞ்சி இந்த மூலிகை வேற வைக்கணும். வச்சு பூஜை அறையில் வச்சுக்கலாம், இல்லை தாயத்துவா செஞ்சு அந்த தாயத்துவோட தகுட்டில் சுருட்டி போட்டு இந்த வேரை பயன்படுத்தலாம். இது மாதிரி செஞ்சு தாயத்துவம் அணிஞ்சிக்கணும்னா எதிரி வசியம் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், கிரக தோஷ பீடைகள்லேருந்து நிவர்த்தியாகும், முக வசியம் உண்டாகும், தேஜ வசியம் உண்டாகும், தேஜஸ் வந்து பிரகாசிக்கும், சத்ருடைய குணத்தையே மாற்றும். எதிரியாக வரவன் நம்மளாண்ட வம்பு வழக்கு வந்தான்னா கூட அவன் குணம் மாறி திரும்பிடுவான். வீரம் விவேகம் ஆண்மை இதெல்லாம் உண்டாக்கும். ஸ்திரீ வசியம் புருஷ வரிசத்தை ஏற்படுத்தும். எதிரியோட வைப்பு சூன்யத்தை இதை பயன்படுத்திக்கிட்டு வரணும்னா தாய்த்துவாக எதிரிக்கே திருப்போம். இதே ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாம். இந்த மூலிகையை மாந்திரிக தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பண்ணுற அற்புதமான ஒரு சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது. இந்த வேரை உரைச்சி நெத்தியில் இட்டுக்கிட்டு போகிறோம்னா தண்ணியில் தொட்டு இந்த வேரை உரைச்சி நெத்தியில் இட்டுக்கிட்டு போனோம்னா எப்பேற்பட்டவங்களும் நம்ம சொல் கேட்பாங்க, வசியமாவாங்க. நம்ம எதை சொன்னாலும் அதை காது கொடுத்து வாங்கி வந்து நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறப்புகள்லாம் இதில் உள்ள இந்த மருத மரம் வைத்திய சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரேன். இதையோட பட்டைத்தூள், இதை வந்து பட்டையை செதுக்கி வந்து வெயிலில் காய போட்டு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கணும் ஜலிச்சு.
பாலோட கலந்து சாப்பிட்டோம்னா ஒரு 100 ml பாலோட உடலை காய சித்தியாக்கும். காய கற்ப மூலிகை இது. முதுமையை தடுக்கும். மலை மிளக்கியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து வரணும், தினமும் சாப்பிட்டு வரணும். இளைச்சவங்க கூட உடல் பருமன் ஆகுவாங்க. இரத்த சுத்தி பண்ணும். மலை மிளக்கியா வந்து செயல்படும். வந்து உடலில் இருக்கிற நச்சு கழிவுலாம் வெளியேற்றும். இலைய கொதிக்க வச்சு குளித்தோம்னா காலு கை வலி சோர்வுலாம் நிவர்த்தி ஆகும். இதனுடைய கஷாயத்தை தினமும் கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு வந்தோம்னா உடல் பலமும் மனோபலமும் உண்டாகும். இந்த சிறுநீரக தொற்று, சிறுநீரக கல் இதெல்லாம் கரைக்கிற சக்தி இந்த மருதப்பட்டைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. இதய வால்வு அடைப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த பண்ண வேண்டியது கிடையாது. இதை பாலோடு கலந்து அந்த பட்டைத்தூளை ஒரு 100 ml டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த இதய வால்வு அடைப்பு சரியாயிடும். இதய இரத்த ஓட்டம் சீராக வந்து சமனப்படுத்தும். மாறாத ரணங்களுக்கு அரைச்சி 10 மாதிரி இந்த மருந்தை போட்டுக்கிட்டு வந்தோம்னா ரணங்கள்லாம் ஆறும். இதெல்லாம் இந்த மருத மரத்தோடவும் இந்த இலைகளோட பட்டையோட சிறப்புகள். அடுத்தது வைத்திய சம்பந்தமானதில் நீரிழிவுன்னு சொல்கிறேன் இல்லையா, சுகர், அந்த சுகருக்கும் இந்த இலை கஷாயத்தை சாப்பிட்லாம், பட்டைத்தூளை சாப்பிட்லாம். அதோட இந்த வேறு நத்தைச்சூரி வேறு தாய்த்துளை கூட சேர்த்து இந்த சீட்டில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வைத்தியம் மற்றும் மாந்திரிகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னோட பெயர் வந்து டாக்டர் சு சரவணசாமி. 63 69 60 99 03 ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. பீதாம்பரையர் ஜால திரட்டு, அதாவது வந்து பிரபஞ்ச மிரட்டென்னும் பீதாம்பரையர் ஜால திரட்டுங்கிற நூலிலிருந்து நீர் இழிவு இந்த சுகர் நோய் தீர்றதுக்காக இந்த யந்திரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இருக்கிறத எடுத்து போட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து நத்தைச்சூரியும் இந்த மருத மருத்துவ வேறையும் சேர்த்து தாய்க்கு அணிஞ்சிக்கணும்னா மருந்து எடுத்துக்கிறவங்க இந்த தாய்க்கும் பயன்படுத்தினாங்கன்னா முழுமையான தீர்வு கிடைக்கும், அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மாதிரி சுகரில் மயக்கம், கால் கழி வலி, உடம்பு வலி, சாப்பாடு ஏற்றுக்கலை, மயக்கம் தட்டுதோ அப்படிங்கன்னா தலைவலிலாம் இருக்குதுங்கன்னா யிங் வங் சங் அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தை 108 தடவை விபூதியில் வரைஞ்சி இந்த யந்திரத்தை பக்கத்தில் போட்டிருக்கிற அந்த சீட்டில் இருக்கிற யந்திரத்தை விபூதியில் வரைஞ்சி இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி எடுத்து கால் கை வலியெல்லாம் உள்ளே இடத்த பூசிக்கிட்டோம்னா சுகர் நோய் முழுசுமாக குணமாகும். யந்திரம், மந்திரம், மூலிகை இதெல்லாம் பயன்படுத்தினோம்னா முழுமையான மணி மந்திர ஔஷதங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். சித்தர்கள் இந்த 3 செயலையும் தான் சேர்த்து செஞ்சு மனிதனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் பயனடைஞ்சு சிறப்படையணும். நன்றி, வணக்கம்.